பழனிசாமி, நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஸ்கூட்டர் நிறுத்தி பொண்ணுகளை பாக்குறது வழக்கம். அதான் பஸ் ஸ்டாப் பார்த்த உடனே பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் போயிடுச்சு. அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்று அதை பார்த்தாதான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாடா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். போறாங்க அறுவு கட்டவனே. அப்படின்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூட்டர் நேராதா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்சம் வர்றேன். திரும்பி வரப்போறமோ இல்லையோ, அங்க பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ, அதனாலதான் கடைசியா நம்ம ஊர் பிரியாணிய பெட்ரோல் காசு எடுத்து சாப்பிட்டாப்பா. வராங்க இந்த நேரத்துல போய் தாராக பண்ணிட்டு அவங்க பின்னால ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம காரை மறைச்சாகணும். எப்படி? சரி, அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சிருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரோல் வாங்கி அது வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரி, இறங்கி காரை தள்ளிட்டு வாங்க. இறங்கடா, விடுறா, விடு. என்னடா சார், கார் டயரோட தாட இந்த இடத்துலயே நின்னுடுச்சு. இதை தாண்டி கார் போகல,
அநேகமா கார் இந்த ஏரியால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கொஞ்சம் தூரம் தேடி பாரு. பாருடி, கார் இப்படிதான் போயிருக்குது. டயர் போன ரூட் தெரியுது பாரு. என்னடா ஒண்ணும் காணோம், ஐடியா பண்ணும்போது பேசாம இருடே. என்னடா யோசனை பண்ற, ஐடியா பண்ணும்போது பேசாம இருங்க, அடி வாங்கிக்கல பேசாம இரு. போங்கடா நீங்களும் உங்க ஐடியா. டேய் என்னமோ போம்புன்னு சத்தம் கட்டுது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க போறது இல்ல, இதான் சந்தர்ப்பம், மாலை மாத்திக்கங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க போலாம்.